வணக்கம். தலைப்புச் செய்திகள். செல்வாக்குமிக்க அனைத்துலக முஸ்லிம் தலைவர்களில் மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 15வது இடத்தை பிடித்தார். ஜோர்டன் நாட்டை தலைமையகமாக கொண்டு ராயல் இஸ்லாமிக் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் குழு மேற்கொண்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது. விரைவில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மக்களவைக் கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் தெளிவான விளக்கத்தையும் பதில்களையும் வழங்க வேண்டும். அதற்கான தயாரிப்பில் அமைச்சர்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் அன்வார் கேட்டுக்கொண்டதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். தடுப்பு காவல் மரணம் தொடர்பாக அதனை கண்காணிக்கும் சிறப்பு செயற்குழு அடுத்த 6 மாதத்திற்குள் அரசாங்கத்திடம் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று சிறப்பு செயற்குழுவின் தலைவர் டத்தோ டாக்டர் பிரசாத் சந்தோஷம் அப்ரஹாம் கூறினார். 2028ஆம் ஆண்டுக்குள் மலேசியா உயர் வருமானம் பெறும் நாடாக உருமாற்றம் காணும் என்று உலக வங்கி அனுமானித்துள்ளதாக மலேசியாவுக்கான பொருளாதார வல்லுநர் அபூர்வா சங்கி கூறினார். மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு தொடர்ந்து வலுவடையும் நிலையில் இந்த நிலைமையை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்க அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் பணித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி மலர்வதால் அங்குள்ள மக்கள் அனைவரும் இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்திய முன்னாள் மல்யுத்த வீரர் வினேஷ் போகத் 5909 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட அவர் தற்போது வெற்றி பெற்றுள்ளார். ஜூடானா தொகுதியில் வினேஷ் போகத் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக அந்த மாநிலத்தில் முன்னிலை வகிக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட மிஷல் பார்னியர் இன்று செவ்வாய்க்கிழமை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்டுள்ளார். அந்நாட்டின் எதிர்க்கட்சி தரப்பினர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளனர். காசா மக்களுக்கு உதவிகள் செய்யும் பொருட்டு சிங்கப்பூர் அறப்பணி அமைப்புகள் மும்முரமாக நிவாரணப் பொருட்களை அனுப்புவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அக்டோபர் 7ஆம் தேதியுடன் போர் மூண்டு ஓராண்டு நிறைவடைந்தது. சுந்தர் ஆறுமுகம் தயாரிக்கும் புதிய படத்துக்கு தற்காலிகமாக JR 34 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதை கவி நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற டாடா என்ற படத்தை எழுதி இயக்கிய கணேஷ் கே பாபு எழுதி இயக்குகிறார். ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைக்கிறார். வரும் டிசம்பர் மாதம் படப்பிடிப்பு தொடங்குகிறது. இந்திய ஜிம்னாஸ்டிக் நட்சத்திரம் தீபா கர்மாகர் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியின் மகளிர் ஜிம்னாஸ்டிக்கில் பங்கேற்க தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமைக்குரிய தீபா கர்மாகர் 2016 ரியோ ஒலிம்பிக்கில் 4வது இடம் பிடித்து நூலிழையில் பதக்க வாய்ப்பை நழுவவிட்டது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.